வணக்கம் வணக்கம் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி ராஜ்குமகன் நான் இர்ஷா தேகாதர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலைப்பேறு எரிசக்தி மேம்பாட்டின் அவசியம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி மாநாட்டில் வலியுறுத்தல் தடுப்பூசிகள் இரண்டினையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தையும் தாண்டி உள்ளதாக அறிவிப்பு கொரோனா காரணமாக உலகில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ஆகும் சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு மட்டக்களப்பில் பல அபிவிருத்தி திட்டங்கள் தென்மேற்கு பருவக்காற்று மழை ஆரம்பம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசி பாவனையிலிருந்து விலக லிதுவேனியா தீர்மானம் அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் புவி ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிலைப்பறை எரிசக்தி தீர்வுகளை மேம்படுத்துவது இன்றியமையாதது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி தொடர்பான நாட்டுத் தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஆறாவது கூட்டத்தொடருக்கு இணையாக எரிசக்தி தொடர்பான அரச தலைவர்களின் மாநாடு நேற்று நடைபெற்றது அனைத்து தரப்பினருக்கு மிகவும் நம்பிக்கையான மற்றும் நிலைப்போரான எரிசக்தியை பெறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தல் என்ற துணிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது சூழல் மாசடைதல் காரணமாக காலநிலையில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் புவி மீதான அச்சுறுத்தல்களை தொடர்ந்தும் உதாசீனம் செய்ய முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த அச்சுறுத்தல்களை குறைத்துக் கொள்ள வேண்டுமெனின் உலகளாவிய ரீதியில் சூழல் மாசற்ற எரிசக்தியை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மிகவும் நிலைப்போரான எரிசக்தி உற்பத்தி மற்றும் அதனை பாவனை தொடர்பாக அக்கறை செலுத்தி வரும் நாடுகளுக்கு வளர்முக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் நிலைப்பேறு எரிசக்தி அபிவிருத்திக்கு இலங்கை தொடர்ந்தும் தன்னை அர்ப்பணித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும்போது எரிசக்தி தேவையில் எழுபது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க சக்தியினால் ஈடு செய்யப்படவுள்ளது எரிபொருள் பாவனையில் இருந்து படிப்படியாக விலகி மாற்றி எரிசக்தி முறைகளை பின்பற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டாகும்போது இந்த இலக்கை அடைவது இலங்கையின் நோக்கமாகும் புதிதாக நிலக்கரி எரிசக்தி உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதை இலங்கை நிறுத்தவுள்ளது காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்பாடுகளுடன் இணைந்து செயற்படுவதற்கும் இலங்கை தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்துள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இலங்கையில் மேலும் மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏழாயிரம் கருத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையில் சிறு தொழில் முயற்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் என்பனவற்றை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டில் மிக பாரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளி காற்று திண்மக்கழிவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு வழிமுறைகள் மூலம் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான புதிய வேலை திட்டம் தொடர்பாக அரசாங்கம் விஷேட கவனம் செலுத்தியுள்ளது இதன் முன்னேற்றகரமான நிலைமையை ஆராய்வதற்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள் அரச நிறுவனங்கள் என்பவற்றை அபிவிருத்தி செய்வதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகள் கிராமிய கைத்தொழில் துறைகளை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வரையான வீதிகள் நிர்பாசன சுபிச்சம் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் விளையாட்டு மைதான அபிவிருத்திக்கு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பீச் வாலிபால் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கூடிய கவனம் செலுத்தியுள்ளார் வந்தாரமுலை மற்றும் ஏறாவூர் பகுதிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களையும் அமைச்சர் பார்வையிட்டார் கிழக்கு பல்கலைக்கழக கட்டடம் மட்டக்களப்பு சுகாதார கல்வியியல் கல்லூரி கட்டடம் என்பவற்றையும் அமைச்சர் பார்வையிட்டார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள வசதிகள் தொடர்பாகவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கேட்டறிந்து கொண்டார் ராஜாங்க அமைச்சர்களான தேனுக்க விதானகமகே சதாசிவம் வியாலேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமது ஆகியோரும் கலந்து கொண்டனர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடொன்றில் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் ரவிக்குமார் உரையாற்றினார் வடக்கு மக்களின் தமிழ் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக நாளைய இளைஞருடைய தலைமுறையாக தளபதியாக வரப்போகின்ற நாமல் ராஜபக்ச அவர்களுக்கே தமிழ் கைதிகள் என்று கடிதம் எழுதுகிறார்கள் நாமல் ராஜபக்ச அவர்களையே அவர்களை தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் அதேபோல் தமிழ் கைதிகளின் விடுதலையை கூட துரிதப்படுத்துவதற்கு தான் பாரிய முயற்சியை முன்னேற்ற உள்ள தமிழ் கைதிகளையும் அவர் விடுதலை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் அதுக்கான அழுத்தங்களையும் நாங்கள் அவரிடம் பிரபிப்போம் அது மாத்திரமல்ல பார்ப்பீர்களானால் நாட்டிலே இந்த கொரோனா தடுப்பூசி ஏற்றும் செயல்பாடு மிகவும் சரியான முறையிலே நேர்மையான முறையிலே சுகாதார அமைச்சும் இராணுவ பிரி ராணுவ தளபதி அவர்களுடைய த தலைமை கீழும் சரியான முறையிலே நேர்மையான முறையிலே ஜனாதிபதி

விஷட தேவையுடைய மற்றும் நீண்ட நாள் நோய்களினால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு நேற்று தொடக்கம் தடுப்பூசி வழங்கல் பன்னிரண்டு வயது தொடக்கம் வயது வரையிலான சிறுவர்களுக்கு வழங்கல் நேற்று ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் ஆரம்பமானது கொரோனாக்கள் மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளிலும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன கோவிட் தடுப்பூசி வழங்கும் கீழ் இரண்டு கோடியேற்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருபது தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயது வரையிலானவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன கொரோனாகல் மாவட்டத்திலும் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன நேற்று கோவிட் இனம் காணப்பட்டனர் நேற்று குணமடைந்துள்ளனர் தொடர்மாடிகளில் வசிப்பவர்களின் உள ஆரோக்கியம் கருதி இசை நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற்றுள்ளது கழுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய பிரதேசங்களில் இந்த இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவிட் சுகாதார விதிமுறைகளை மீறிய முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவிட் தொற்றினை தடுப்பதற்கான ஆயுர்வேத மருத்துவ முறைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது கொரோனா வைரஸ் காரணமாக உலகில் இதுவரை நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் நாலாந்தம் கொரோனா காரணமாக சுமார் பத்தாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் ஐந்து லட்சம் பேர் கொரோனாவினால் பாதிக்கப்படுகின்றனர் உலகில் கொரோனா நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று கோடி பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தாண்டியுள்ளது இவர்களில் இருபது கோடி எண்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் பூர்ணமாக குணமடைந்துள்ளனர் கொரோனாவின் புதிய புரழ்வு காரணமாக பல நாடுகளில் நோயாளிகளின் எண்ணிக்கையும் மரணங்களும் அதிகரித்துள்ளன தென்மேற்கு பருவக்காற்று மழை பெய்ய ஆரம்பித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மாகாணம் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில பிரதேசங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் இடியும் மழையும் காணப்படும் தற்காலிகமாக கடும் காற்றும் வீசும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் ஓரளவு கடும் காற்று வீசும் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை இந்த மழைக்கு காரணமாகும் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஹட்டன் பொகுவந்தளாவ வீதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்ததில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன இனிமேலும் சில உள்நாட்டு செய்திகள் வவுனியா பிரதேசத்தில் உள்ள பிரதான நெல் ஆலைகளில் களஞ்சிய கடத்தப்பட்டிருந்த நிலையில் நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையினால் தமது பொறுப்பில் எடுக்கப்பட்ட ஐம்பது மெட்ரிக் டன் நெல்லினை விநியோகிக்க நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன இந்த நெல் அரசு உத்தரவாத வீரில் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உள்ள நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு ஒப்படைக்கப்பட்டது பொலனருவை பொலிசாரும் புவி சரிதவிகள் மற்றும் சுரங்க அகழ்வு பணியக அதிகாரிகளும் இணைந்து நேற்று பொலனருவை பிரதேசத்தில் சுற்று வளைப்பினை மேற்கொண்டனர் உரிய அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணலை ஏற்றிச் சென்ற லோரிகள் கைப்பற்றப்பட்டன புலனறுவை மாவட்டத்தில் மெதிர்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவில் மீகஸ்வெப பகுதியில் நிறுவப்பட்ட மகாபலி அலுவலகத்திற்கான புதிய கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இதற்கு இணையாக பதினொரு கிராம் உத்தியோத்தர் பிரிவுகளில் வாழும் பதினந்த பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு சுயதொழில் உபகரணங்களும் பயந்து நிறைவாக சாராம்சம் நிலைப்பேர எரிசக்தி மேம்பாட்டின் அவசியம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி மாநாட்டில் வலியுறுத்தல் கோவிட் தடுப்பூசிகள் இரண்டினையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக அறிவிப்பு கொரோனா காரணமாக உலகில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரமாகும் சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு மட்டக்களப்பில் பல அபிவிருத்தி திட்டங்கள் தென்மேற்கு பருவக்காற்று மழை ஆரம்பம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசி பாவனையில் இருந்து விலக லித்துவேனியா தீர்மானம் இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது